நமஸ்காரம். நேற்று பேசும்போது இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதிலிருந்து வெளிவருவது எப்படின்னு பார்த்தோம். மனம் சில சிந்தனைகளில் சுத்தி சுத்தி வருகிறது, வேலை போனதோ, உடம்பு சரியில்லாமல் இருப்பதோ, வெளியிலேயே போகவில்லை அப்படிங்கிற நினைவோ, இதெல்லாம் ஒரு சுழலிலே மனம் வர வர அது அழுத்தத்தை கொடுக்கிறது. இதில் ஆச்சரியம், அதில் முதலில் மன வருத்தமாகத்தான் இருக்கும். வருத்தம் நமக்கு ரொம்ப நாட்களாக தெரிந்தது. எந்த மனிதனுமே வருத்தப்படாமல் வாழ முடியாது. இன்ப துன்பங்கள் மாறி மாறித்தான் வரும், அது அனைவரும் அறிவோம். ஆனால் இப்ப பேச்சு அந்த வருத்தம் எப்போது அழுத்தமாகிறது. எல்லாரும் மன அழுத்தத்தில் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் மன வருத்தம் உண்டு. நம் குடும்பத்துக்குள்ளேயே கூட இவர் இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், அப்பா பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், எல்லாரிடத்திலையும் மன வருத்தம் உண்டு. ஆனால் அது ஏன் வருத்தத்தோடு முடிகிறது, எப்போது அழுத்தமாகிறது, அந்த அழுத்தம் ஆகாமல் எப்படி தடுக்கலாம், ஆனால் எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறது தான் பார்த்து வருகிறோம். மன வருத்தம் கண்டிப்பாக மாறும். வருத்தத்துக்கு ஏதோ காரணம் இருக்கும். அந்த காரணங்கள் எதுன்னு தெரிந்து கொண்டு அதை மாற்றுவோம். மாற்றிவிட்டால் மன வருத்தமும் மாறிவிடும். இந்த எண்ணம் வர வேண்டும். அப்ப ஆக்கபூர்வமாக சிந்திக்கிறோம்னு பொருள். ஆனால் இந்த மன வருத்தம் மாறாது என்று நினைக்கும் போது அப்போது அது அழுத்தமாகிறது. என வருத்தத்தோடையே தொடரப்போகிறோங்கிற நினைவு, அப்பதானே அழுத்தம் வரும். அந்த நினைவு வேண்டாம். 99% ஏன் 99.9% கண்டிப்பா வருத்தம் மாறிவிடும். எந்த ஒரு நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம், உலகமும் மாறுகிறது. இப்போது இந்த வைரஸ் கஷ்டம் இருக்கிறது, ஆனால் கண்டிப்பா இது ஒரு நாள் மாறிவிடும். அது 4 மாதமோ 6 மாதங்களோ 8 மாதங்களோ அதற்குரிய மருந்து வரும், நிலைமை மாறும். ஆனால் முதலில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏற்பட்டிருக்கிற மன வருத்தம் மாறப்போகிறது. அந்த உறுதி இருந்ததென்றால் அப்ப அழுத்த நிலைக்கு போக மாட்டோம். அதற்கு என்ன செய்ய, அதற்கு சில விஷயங்களை காதார கேட்க வேண்டும், காது கொண்டு கேட்க வேண்டும். இப்ப இதிகாச புராணங்களை எதற்காக கேட்கிறோம்? ஆனானப்பட்ட ராமனே காட்டுக்கு போக வேண்டிய தேவை. சீதாதேவி செல்வ நாயகியாக இருந்தவள், அவளே மாந்தோல் மரவுரி தரித்து காட்டுக்கு சென்றாள். ஆனாலும் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? 14 ஆண்டுகளில் மீண்டார்கள். காட்டுக்கு போனது கூட சரி, அங்கே சீதை தொலைந்து போனது இன்னும் வருத்தம். அப்படி ராமன் வருத்தப்படும் போது லக்ஷ்மணன் ஆறுதல் கூறுகிறார். சீதை வருத்தப்பட்ட போது ஹனுமான் ஆறுதல் சொன்னார். அப்ப நடுநடு அவர்கள் பேசுவது எதற்கு? வருத்தம் வருத்தமாக இருக்கட்டும், சீக்கிரம் தீரப்போகிறது, அது தீராது என்று நினைத்து அழுத்தத்தில் போய் நிற்க வேண்டாம். இதுதான் கூட இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். லக்ஷ்மணன் ராமனுக்கு சொன்னதும், சுக்ரீவன் சொன்னதும், ஹனுமான் எடுத்து சொன்னதும் அதே போலத்தான் நமக்கும். நம்முடைய கூட வேலை பார்க்கிறவர்களோ, நம்முடைய நண்பர்களோ, உறவுக்காரர்களோ எடுத்து சொல்லுவார்கள், சரி வருத்தம் இருக்கிறது, உனக்கு காரணமும் இருக்கிறது வருத்தத்துக்கு, அது மறுக்கவில்லை. யார் இப்ப காரணமே இல்லாமல் வருத்தப்படுகிறார்கள் என்றும் சொல்ல வரவில்லை. காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை மாற்ற முடியும், வருத்தத்தை மாற்ற முடியும். அந்த எண்ணம் வந்துவிட்டாலே தானே நமக்கு தெளிவு பிறந்துவிடும், மன அழுத்தத்துக்கு போக மாட்டோம். ஆனால் நேற்று சொன்னதுலேருந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அழுத்தத்துக்கே செல்லாமல் தடுக்கலாமா? முதலிலே அழுத்தம் ஏற்படுமானால் இல்லை, வராது. சுற்றி சுற்றி மனசு வரும், வருத்தம் வரும், வருத்தம் தீரும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால், மாற்ற முடியும்னு புரிந்து கொண்டால் அழுத்தத்துக்கு செல்ல மாட்டோம்.
சரி, ஒருவேளை அழுத்தத்துக்கு சென்று விட்டாலும் அதற்கு மாற்றுதான் என்ன என்பதை நேற்று பார்த்தோம். மனத்தை விடுத்து அதை தவிர இருக்கக்கூடிய வாயாலே நாமங்களை சொல்லுதல், கைகளாலே புஷ்பங்களை தொடுத்தல், மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்தல், இதெல்லாம் மனத்தை தாண்டி இருக்கக்கூடியது. அவற்றை செய்து பார்த்தால் மனம் தானே வழிக்கு வரும், அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். இன்னொன்றும் உண்டு, மனத்தால் அழுத்தமே இருந்து சில சிந்தனைகளிலே சுத்தி வந்தாலும் அதை தவிர சாப்பிடுகிறோமே, ஏதோ ஒரு சமயம் தூங்குகிறோம், ஏதோ ஒரு சமயம் ஒரு புத்தகம் படிக்கிறோம், அப்போதெல்லாம் மனம் அதில்தான் வேலை செய்கிறது. அதனால் மனத்துக்கே கூட அழுத்தத்தில் இருக்கும் போதே சில நல்லதுகளை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மனம் நுண்ணியது, ஆனால் எண்ணத்துக்கு மேற்பட்ட ஆற்றல் உடையது. அதனால்தான் இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போதும் நாமங்களில் புத்தி போகும், பூ தொடுக்கும் போதும் பூ தொடுப்பதில் மனம் செல்லும், மூச்சு பயிற்சி பண்ணும் போதும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு மனம் செல்லும். அந்த மனத்துக்கு அதெல்லாம் ஒரு டானிக் கொடுத்தா போலே. அப்படி செய்ய செய்ய தானே அழுத்தத்தின் தாக்குதல் குறையும். குறைந்தால் மீண்டும் வருத்தத்த அளவுக்கு போகும். வருத்தம் எப்போதுமே சமாளிக்கக்கூடியது, வருத்தம் எப்போதும் துடைத்து விடக்கூடியது. கொஞ்ச நாள் இருக்கும் போகும், மீண்டும் வரும் போகும். அதனால் இந்த ரெண்டுத்துக்குள் நாம் எந்த நிலையை பார்த்து கொள்ள வேணும், இதுதான் முடிவெடுக்கணும். வருத்தம் அழுத்தம் இதிலிருந்து அதுக்கு போகாம பார்ப்போம். போனாலும் வேற சிலதுகளை கைப்பிடித்தால் அந்த அழுத்தத்தை தவிர்த்து விடலாம். கண்டிப்பா பகவானை பத்தின தியானம், அவரை பத்தி சற்று கேட்டல், பெரியோர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கிறது, அவர்கள் இதை எப்படி சமாளித்திருக்கிறார்கள், அவர்களும் வருத்தத்தோடு நிறுத்தி அழுத்தத்துக்கு போகாமல் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வருத்தமே படாமல் இருந்திருக்கிறார்கள், அது மிக உயர்ந்த யோக நிலை. அதற்கு போக முடியும் என்று இப்போது அடியன் சொல்லவில்லை. அந்த நிலையோடு நிறுத்திக் கொள்வோம், அடுத்ததை போகாமல் தவிர்க்கலாம். அதுக்கு சிரவணமும் கீர்த்தனமும் பிராணாயாமமும் தியானமும் கண்டிப்பா வழிவகுக்கும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.